என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் போராடும் குணத்தை பெற்று தீர்க்கமாக வாழ நினைக்கும் என் அன்பு குழந்தையே, மன உறுதி இருப்பவர்களிடம்தான் அதற்கான சோதனை மேற்கொள்ளப்படுகிறது. உன் மனம் என்பது நான் வசிக்கும் கோட்டை. அந்த கோட்டையில் என் அனுமதி இல்லாமல் ஒரு தூசி கூட நுழையாது. என்னை காண வந்த என் பிள்ளையான உனக்கு நிறைய விஷயங்களை புரிய வைத்தேன். எதற்கு தெரியுமா? நீ வளரவே இல்லை. உன் மனதளவில் சிறு பிள்ளையாகவே நீ இருக்கின்றாய். உனக்கான பக்குவத்தை புகட்ட எனது சீற்றத்தையும் காண்பிக்க வேண்டியதாய் உள்ளதே. உன் மனதில் என்னை காண வருவதற்கு முன் பல எண்ணங்கள் குதர்க்கமாக எழும். அது ஏன் என்ற கேள்விக்கு விடை கூறுகின்றேன் கேள். என்னை தரிசிக்க வரும் என் பிள்ளையின் மனம் அமைதியாக நிலைப்படும் நிலையில் இருக்க வேண்டும். எந்த விதமான சஞ்சலமும் இல்லாமல் மனம் இருக்க வேண்டும். அதற்குத்தான் என்னை பார்ப்பதற்கு முன் உன் மனதில் எழுந்த எண்ணங்களே அவை. நீ துன்பத்தால் வலு இழந்து மனதளவில் பாதிக்கப்பட்டு இருக்கின்றாய். இந்த நேரத்தில் தேவையில்லாத எண்ணங்கள் உன்னிடமும் உன் மனம் இடத்தில் உள்ளே வர எல்லா முயற்சியையும் செய்யும். வாழ்க்கையில் மேடுகள் இல்லாத இடம் கிடையாது. அதுதான் உன்னை யார் என்று உனக்கு உன்னையும் அறிமுகப்படுத்தும். எல்லா மரங்கள் சிறியதாக இருப்பதும் இல்லை, பெரிதாக இருப்பதும் இல்லை. அதேபோல் தானே மற்ற மரங்களுக்கும் தோன்றியிருக்கும் என்று நினைத்தால்தான் நந்தவனம் தோன்றியது. முதல் மரம் நாம் வளர்த்து விட்டோம். இது போதாது. வானளவாக வளர்ந்து நிற்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் நந்தவனம் தோன்றியிருக்காது. அது தரத்தை பார்க்கவில்லை. தனக்கு கிடைத்த போதுமான வளர்ச்சியில் மனநிறைவு பெற்று தான் இருந்த அந்த பழைய நிலையையும் நினைத்தால்தான் அவற்றால் இப்படி யோசிக்க முடிந்தது. அவற்றைப் போலவே மனிதனும் எண்ணினால் எல்லோரும் வாழும் வாழ்க்கை நந்தவனமாக மாறும். நீ நன்றாக வாழ்வாய். உனக்கு வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நிகழ்வுக்கான மாறுதல்களை நான் கொண்டு வருவேன். எதற்கும் பயப்படாதே, திகைப்படையாதே. நான் உனக்காக இருக்கின்றேன். என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் உனக்கு என் மனதில் இருந்து நான் கொடுக்கின்றேன். என் வாக்கை, என் பிள்ளைக்கான வாக்கை காப்பாற்ற நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன். உன்னை என்றும் என் இருதயத்தில் வைத்து உனக்கான வாழ்க்கையின் உயிராய் என்றும் இருப்பேன். சூழ்நிலைகள் உங்கள் அன்பிற்கு சோதனையாய் பிரிவினை உண்டாக்கலாம். காலம் கரைந்தோடும். மேலும் கூடிய அன்போடு சேரும் காலம் வரும். உங்கள் சாய் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையோடு காத்திருங்கள். அனைத்தும் நல்லதே நடக்கும். வார்த்தைகளால் மனிதர்களையோ ஜீவராசிகளையோ அடித்தோ இம்சிப்பதால் எனக்கு மிகவும் வருத்தம் அளிக்கிறது. என்னை பற்றியே கேட்டும் ஆலோசித்தும் என்னிடமே விருப்பம் கொண்டுள்ளவர்களுக்கு அசாத்தியம் என்பது எப்பொழுதும் இருக்காது. பரிபூரண நம்பிக்கை இல்லாவிடில் பலன் இருக்காது. சிந்தனைகளில் மூழ்கி இருப்பவர்களுக்கு சாந்தி இருக்காது. நீ என்னை எப்போது வேண்டுமானாலும் வழிபடலாம். எனக்கு கால நேரம் கிடையாது. நீ என்னை அழைக்கும் போது நான் உடனே என் பிள்ளையை காண ஓடோடி வருவேன். உனக்கு பிடித்த மாதிரி பூஜைகளை செய். எனக்கு என்று எந்த விதமான பூஜை விதிமுறைகளும் கிடையாது. மாற்றம் இல்லாமல் முன்னேற்றம் சாத்தியமற்றது. எண்ணங்களை மாற்றிக்கொள்ள முடியாதவர்களால் வேறு எதையும் மாற்ற முடியாது. மாற்றம் ஒன்றே மாறாதது. நீ இந்த வாரம் என்னிடம் கேட்டது கட்டாயம் நடக்கும். என்னிடம் கூறிய பின்பு உனக்கு கவலை என்பதே இருக்கக்கூடாது. அதற்கான வழியை நான் உனக்கு அமைத்து தருகின்றேன். சற்று அமைதியாக இரு. எல்லாம் நன்மைக்காகவே. இந்த நாள் வரை உனக்கு நான் காண்பித்த அற்புதங்கள் அனைத்தும் சிறிய வடிவுகளே. இனிமேல் அடுத்தடுத்து உன் வாழ்வில் அழகிய, நிம்மதியான, மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை வெற்றியான நிகழ்வு நடக்கப் போகிறது. இதை உன் மனதில் நன்றாக பதித்துக்கொள். என் வார்த்தைகள் இனிமேல் நேரடியாய்
என் வாயிலிருந்து கேட்பாய். உன்னை விலக்கியவர்களை விட்டுவிடு. ஏனெனில் நீ இழந்தது ஒரு பொய்யான உண்மை, ஆனால் அவர்கள் இழந்ததோ உண்மையான உன்னை. அதற்காக நீ ஒருபோதும் கவலைப்படாதே. உன் சாயப்பா நான் என்றும் உனக்கு நிழலாக இருப்பேன். நிம்மதியாக உறக்கம் கொள். காத்திரு. நடக்க இருப்பது சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான காரணத்துடன் நடக்கும். நான் உன்னுடன் இருக்கும் போது கவலை எதற்கு? இனி அனைத்திலும் நீ வெற்றி பெறப் போகின்றாய். உன் இல்லத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்க உள்ளது. சந்தோஷமாக வாழப்போகிறாய். தயாராக இரு என் குழந்தையே. எவ்வளவு செலவு என்பது முக்கியமல்ல, எதற்காக செலவு செய்தாய் என்பதே முக்கியம். அன்பு பிள்ளையே, பயணத்தை நிறுத்தாமல் தொடங்கும் போதுதான் உன் இலக்கு உன்னை நெருங்கி வரும். உண்மையான சந்தோஷம் வாங்குவதிலோ வைத்திருப்பதிலோ அல்ல, கொடுப்பதில்தான் உள்ளது. ஒருமுறை முயற்சித்துப்பார். யாரிடமும் வலியை பகிராதே. நம்மிடம் ஆறுதல் சொல்லிவிட்டு அடுத்தவரிடம் சிரித்து மகிழ்வதுதான் இந்த உலகம். நேரம் காத்திருக்கும் போது மெதுவாக நகரும், தாமதிக்கும் போது வேகமாக நகரும். சோகத்தில் நகராது, மகிழ்ச்சியில் போவது தெரியாது. நேரம் மனதை பொறுத்தது. நேரத்தை பயனுள்ளதாக்கு. நீ செய்த உதவிகளை மறந்து உன்னையே குறை கூறும் ஊர் இது. எது நடந்தாலும் உதவி செய்ததை சொல்லிக் காட்டாதே. நீ வீணாக கண்கலங்காதே. அவர்களுக்கு நான் புரிய வைப்பேன் என் பிள்ளையே. உனது கஷ்டங்கள் துயரங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் மறையப்போகின்றது. எல்லையில்லா சந்தோஷம் என் பிள்ளைக்காக காத்து கொண்டிருக்கின்றது. சிலரை பற்றி எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்ள ஆசைப்படாதே. சில விஷயங்கள் தெரியாமல் இருப்பதே நல்லது. சில விஷயங்களை தெரிந்தும் தெரியாததைப் போல கடந்து செல்வது உன் மீதான மரியாதையை காப்பாற்றும். யாராக இருந்தாலும் சரி, அதிகமாக பேசாமல் அளவோடு பேசி வந்தால் அனைவருக்கும் நலம். சிந்தித்து முடிவிடு. எடுத்ததை நேர்மையோடு பின்பற்றி நிறைவேற்ற முயலு. வளமும் நலமும் பெற்று வாழ்வாய். வாழ்வின் நம்பிக்கையை எப்பொழுதும் உன் மீது வைக்க வேண்டும். மற்றவர்கள் மீது வைத்துவிட்டு ஏமாற்றத்தை கண்டு புலம்புவது உன்னுடைய முட்டாள்தனமாகும். இதுவும் கடந்து போகும். கடவுள் உன்னை ஸ்ரமத்தின் எல்லைக்கு கொண்டு சென்றாலும் நீ அவரை முழுமையாக நம்பு. ஏனென்றால் இரண்டு விஷயங்கள் மட்டுமே நடக்கும். ஒன்று, அவரே உன்னை காப்பாற்றுவார். அல்லது ஸ்ரமத்தை சமாளிக்க உனக்கு கற்றுக் கொடுப்பார். ஆசையில் இழந்த உறவுகளை விட ஆத்திரத்தால் இழந்த உறவுகளே இவ்வுலகில் அதிகம். பந்தியில் இருப்பவர்களுக்கு ஒவ்வொன்றையும் கேட்டுக்கொடு. பசியோடு இருப்பவர்களுக்கு எதையும் கேட்காமல் கொடு. என் தங்கமே, ஒருவருக்கு நாம் இனிமேல் முக்கியமானவர் இல்லை என்று அவரது செயல்கள் உணர்த்தும் போதே விலகிவிடு. வார்த்தையில் அவர் கூறும் வரை காத்திருந்தால் அவமதிப்பும் வேதனையும் அதிகம் காயப்படுத்திவிடும். பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்திடும் போது அழுதால் கொஞ்சம் நிம்மதி. பேச மறந்து சிலையாயிருந்தால் அதுதான் தெய்வத்தின் சன்னதி. படிப்பறிவை விட மேலானது வாழ்க்கையில் சிலரால் படிப்பிக்கப்படும் அறிவு. அன்பு பிள்ளையே, இன்னும் 7 நாட்களில் உனக்கான நல்ல செய்தி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது. விலக நினைப்பவர்களை முழு மனதோடு வழியனுப்பிவிடு. விடாப்பிடியாய் பிடித்து வைத்திருந்தால் உனக்கு வழிகள் மட்டுமே மிஞ்சும். பழி சொல்ல தெரிந்த யாரும் உனக்கு வழி சொல்ல போவதில்லை. உன் வாழ்க்கை உன் கையில் என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதே. வாழ்க்கை என்பது ஒருபோதும் நீ எதிர்பார்ப்பது போல அமையாது. ஆனால் நீ எதிர்பார்ப்பது போல நிச்சயம் உன்னால் மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும். நீ முயற்சி செய்தால் என் நிலையிலும் உங்களை விட்டுக் கொடுக்காத சிலரை சம்பாதியுங்கள். வாழ்க்கை அழகாக இருக்கும். பின்னாளிலிருந்து நீ விமர்சிக்கப்பட்டால் நினைத்துக்கொள் நீ முன்னால் இருக்கின்றாய் என்று. உன் கஷ்டத்தை மனதில் வைத்துக்கொள். மற்றவர்களிடம் சொல்லி ஆறுதல் தேடாதே. உனக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு அடுத்தவர்களிடம் ஏளனம் பேசுபவர்கள்தான் அதிகம். புத்திசாலியாயிரு, முட்டாளாய் நடி. வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். இனி அனைத்தும் உனக்கு நல்லதே நடக்கப் போகின்றது. கவலை கொள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும்
உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.